இயேசு மிசிகாவில் பிரியமான எனதருமை இளையோர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் நன்றி கணந்த வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். தக்கலை மறை மாவட்ட இளையோர் சங்கமானது தங்களது இளையோர் மாநாடை கொண்டாட நல்ல முறையில் ஆயத்தம் செய்து மறை மாவட்டத்தினுடைய வரலாற்றில் 3 நாட்கள் இதற்காக ஒதுக்கி வைக்கப்பட்டு வருகின்ற ஜூன் மாதம் 7, 8 மற்றும் 9 தேதிகளில் அதை கொண்டாடுவதற்காக ஆயத்தம் செய்து கொண்டிருக்கின்றது. இந்த ஆயத்தமானது ஒரு சாதாரண ஒரு ஆயத்தம் அல்ல. பல மாதங்களாக ஜபத்திலும் தபத்தின் வழியாகவும் ஒருத்தல் வழியாகவும் இளையோர்கள் அனைவரையும், இளையோர்களுடைய இயக்குனர் தந்தை பெரருள் தந்தை சந்தோஷ் அவர்கள் ஒருங்கிணைத்து எல்லா பங்குகளிலும் மறைவட்டங்களிலும் மற்றும் மறை மாவட்ட அளவிலும் பல கூடுகைகளை கூட்டி இளையோர்களை ஒருங்கிணைத்து இந்த மாநாட்டிற்காக ஆயத்தம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த மாநாட்டிற்காக இளையோர்களாகிய உங்கள் அனைவரையும் மகிழ்ச்சியுடன் நான் வரவேற்றுக் கொள்கின்றேன். புனித பிலிப்பு நேரி அவர்கள் கூறுவார்கள், இளையோர்களே, நீங்கள் ஆடுங்கள், பாடுங்கள், குதித்தெழுங்கள், ஆனால் பாவம் செய்யாதீர்கள். அதே நோக்கத்தோடு இளையோர்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்து இளையோர்களுடைய முன்னேற்றத்திற்காகவும் அவர்களுடைய வளர்ச்சிக்காகவும் இந்த மறை மாவட்டமானது பாடுபடுகின்றது. நமது திருத்தந்தை தனது புதிய நூலில் கிறிஸ்து வாழ்கிறார் என்ற திருத்தூது மடலில் இளையோர்களுக்காக பெரிய ஒரு நற்செய்தியையே அவர் கூறுகின்றார். ஆண்டவர் உங்களது அருகாமையில் இருக்கின்றார். ஆண்டவர் தொடுவதெல்லாம் இளமையாகின்றது. அவர் உங்களை அன்பு செய்கின்றார். உங்களுடைய அருகாமையில் இருக்கின்றார். இளையோர்களே, நீங்கள் எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் அவர் உங்களை கைவிட மாட்டார். அவரை நீங்கள் எந்த அளவிற்கு எரிந்துவிட்டு சென்றாலும் அவர் உங்களோடு இருக்கின்றார் என்ற பெரிய நற்செய்தியினை திருத்தந்தை அவர்கள் நம்மோடு பகிர்ந்து கொள்கின்றார்கள். அதே உணர்வுகளோடு இந்த வருகின்ற 3 நாட்கள் தக்கலை மறை மாவட்ட இளையோர்கள் ஒரு புதிய ஒரு பந்தங்களை அனுபவிக்கப் போகின்றார்கள். ஆன்மீகத்தை அனுபவிக்கப் போகின்றார்கள். ஒன்றாக கூடுவது, ஒன்றாக ஜெபிப்பது, ஒன்றாக ஆடுவது, ஒன்றாக பாடுவது, இறைவனை துதிப்பது, இவை அனைத்தும் இந்த 3 நாட்களில் தக்கலை மறை மாவட்ட இளையோர்கள் அனுபவித்து அதை வாழ்வாக செயல்பட இருக்கின்றார்கள். இந்த மாபெரும் நிகழ்விற்கு மறை மாவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து இறை மக்களையும் அருள் பணியாளர்களையும் அருள் சகோதரிகளையும் மகிழ்ச்சியோடு நான் அழைக்கின்றேன். இளையோர்கள் நம்முடைய திருச்சபையின், குறிப்பாக தக்கலை மறை மாவட்டத்தின் தூண்கள். அவர்களை கட்டி காப்பதும் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுப்பதும் அவர்களுக்கு பக்கபலமாக இருப்பதும் நம் ஒவ்வொருவருடைய கடமை. அதனால் அன்பு சகோதர சகோதரிகளே, வருகின்ற ஜூன் மாதம், குறிப்பாக அந்த கடைசி நாள் 9ஜூன் 9ஆம் தேதி அன்று உங்கள் எல்லோருடைய வரவை எதிர்பார்த்து தக்கலை மறை மாவட்ட இளையோர்கள் காத்திருக்கின்றார்கள். வாருங்கள், அவர்களோடு இணைந்து ஆடுங்கள், பாடுங்கள், இறைவனை மாட்சிப்படுத்துங்கள். நன்றி, வணக்கம்.